வணக்கம். மதுரை வெற்றி பார்த்திபன். வாங்க, இன்றைக்கி நம்ம கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத 1.5 கிலோ கோழி எடுத்திருக்கேன். அதனால் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து இது மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி வதக்குங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு முத நாட்டுக்கோழியை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது சின்ன வெங்காயத்தை இது மாதிரி நிறைய நறுக்கணும். 1.5 கிலோன்னு போது 1/2 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் கம்மினா கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போடுறேன். ஏன்னா இது 1.5 கிலோ கோழி, அதனால் அப்படியே அதையும் சேர்த்து வதக்கிடலாம். நீங்கள் முழுசாக கூட போட்டு வதக்கலாம். அப்படி வதக்குனீங்கன்னா முதல் மிளகு ஜீரகத்தை வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைப்படும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால தான் நான் தூளாகவே எப்பவும் போடுறது. நல்லா வதக்கிடுங்க. இதை வதங்கினதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டு இதோட 100 கிராம் தக்காளி போட்டால் போதும். 2 தக்காளி. குழம்புக்கு போடுற மசாலா தூள், இந்த புளிக்குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த தூள் போடுறேன். 3 ஸ்பூன் போடுறேன். மிளகு சேர்க்குறதுனால காரம் அதிகமாக இருக்கும். நல்லா ஒரு மஞ்சட்டி எடுத்து எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. செக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த மஞ்சளில் கழுவின கோழியை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷமாவது வதக்கணும். அப்போ தான் அந்த கவுள் வாடை போய் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இங்கிட்டு வதங்கிகிட்டே இருக்கும்போது அந்த மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து இது கிராமத்து ஸ்டைலு, இது பாரம்பரிய முறைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்கள் அம்மத்தா அப்பத்தெல்லாம் செஞ்ச ரெசிபி இது. அவங்கெல்லாம் இப்போ இல்லை, ஆனாலும் அந்த ரெசிபி இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ லெமன் சிக்கன் என்னென்னமோ சிக்கன்லாம் வந்திருக்கு, ஆனாலும் இந்த டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஜலதோஷம் பிடிச்சிருக்கும் போது இந்த கோழி சாறு வச்சு குடித்தோம்னா அப்படியே இறங்கும் கரகரன்னு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா கலவையே போட்டுருங்க. இதில் மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், மசாலா தூள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். போட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு போடுங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு தண்ணி நிறையா வச்சிங்கன்னா உப்பு இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு கிண்டி தண்ணியை ஊற்றி இது பண்ணிட வேண்டியதான். குழந்தை பெற்ற வீட்டில் அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு இந்த மாதிரி கோழி சூப் வச்சு கொடுப்பாங்க. நல்ல கோழியை இதை எடுத்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க, நல்லதுன்னு சொல்லிட்டு. நாட்டுக்கோழி எப்படி பார்த்து வாங்குறதுன்னா, இந்த கால் நகம் வந்து நல்லா கூராக இருக்கும், அதை வச்சு தான் நம்ம நாட்டுக்கோழியை பார்த்து வாங்கணும். வளர்ப்பு கோழிக்கு அந்தளவு கூராக இருக்காது, அந்த நகத்தை கேர்வை சொல்கிறேன் நான். நாட்டுக்கோழி நல்லா சுருண்டு வெந்துக்கிட்டு இருக்கு. உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த லெவலுக்கு 1 ஸ்பூன் போதும். தண்ணி அதிகமாக ஃபுல்லாக ஊற்றுறோம்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு வேணுங்கிற தண்ணியை ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் 30 நிமிஷம் இந்த மஞ்சட்டியில், இந்த மீடியம் சைஸில் தான் இருக்குது பாருங்கள் கோழி, மஞ்சட்டியில் இந்த கோழி கறி வேகிறது கரெக்டாக 30 நிமிஷம் ஆகும். இந்த நிமிஷத்துலேருந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி மஞ்சட்டியில் நாட்டுக்கோழி சாறு வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம், மிளகு, ஜீரகம் அந்த கலந்து அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை என்ன செய்ய வேற எதுவும் செய்யணுமா என்னன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு புரியும். ஏன்னா நீங்கள் யாருமே கமெண்ட் கொடுக்கலன்னா எனக்கு தெரியாதுல்ல. என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா வெந்து 30 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து குழம்பு அந்த கறி எடுத்து போட்டு கொஞ்சம் சாறு ஊற்றி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடாக இருக்கும்போது பொறுக்கிற சூட்டில் குடித்தோன்னு வைங்க, அப்படியே சளியெல்லாம் கரகரன்னு இறங்கிடும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் கிராமத்து பக்கம் செய்கிறது. எங்கள் ஊர் மதுரைக்கு பக்கத்தில் கவனம்பட்டி, எங்கள் பாட்டியெல்லாம் அங்கே தான் ஆரிஜின். அவங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. அவங்ககிட்டருந்து அந்த பழக்கத்தை நாங்களும் கற்றுக்கிட்டு நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு, லெமன் சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகாது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.